டியர் இன் கிரைஸ்ட், கர்த்தருடைய கண்கள் நல்லோரையும் தீயோரையும் பார்த்து கொண்டே இருக்கிறது. நாம் செய்கிற காரியங்களை கர்த்தர் பார்த்து கொண்டே இருக்கிறார் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். வேதம் என்ன சொல்கிறது என்பதை குறித்து நாம் இப்பொழுது பார்க்கப் போகிறோம். 2 நாளாகமும் 16:9 பார்க்கிறோம். தம்மை பற்றி உத்தம இறுதியோத்தோடு இருக்கிறவர்களுக்கு தம்முடைய வல்லமையை விளங்க பண்ணும்படி கர்த்தருடைய கண்கள் பூமி எங்கும் உலாவிக் கொண்டிருக்கிறது. இந்த விஷயத்தில் மதி இல்லாதவராயிருந்தீர், ஆகையால் இது முதற்கொண்டு உமக்கு யுத்தங்கள் நேரிடும் என்றான். ஒரு தீர்க்கதரிசி ஆசா ராஜாவிடம் சொல்லுகிறதை நாம் இங்கே பார்க்க முடிகிறது. காரணம், ஆண்டவருக்கு விரோதமாய் அவர் உடன்படிக்கைகளை மற்ற மனிதர்களோடு கூட ஒரு நட்புறவை ஏற்படுத்தி கொண்டதன் நிமித்தமாய் கர்த்தர் அவருக்கு இருந்த சமாதானத்தை, அவர் வாழ்க்கையில் இருந்த நன்மைகளை கர்த்தர் மாற்றி போடுகிறார். ஏன்னா கர்த்தர் வல்லமை உள்ள தேவன். சூழ்நிலையை பார்த்து நீங்கள் பயப்படாதீங்க. சூழ்நிலையை பார்த்து அவர்களுடைய உதவி இருந்தால் தான் செய்ய முடியும் என்கிற நீங்கள் நினைக்கக்கூடாது. எவ்வளோ பெரிய வல்லமை உள்ளவர்கள் இருந்தாலும் அதை காட்டிலும் என் தேவனின் வல்லமை எப்பொழுதும் அவை அதிகமாக இருக்கும் என்பதை நீங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். செர்பாபேலை பார்த்து கர்த்தர் சொல்கிறார், உன் கரத்தில் இருக்கிற தூக்கு நூலை என் கண்கள் சந்தோஷமாய் பார்த்தது. ஆமென். வேதம் இதுதான் சொல்கிறது. யோபு 34:21 பார்க்கிறோம். அவருடைய கண்கள் மனுஷருடைய வழிகளை நோக்கியிருக்கிறது, அவர்களுடைய நடைகள் எல்லாம் அவர் பார்க்கிறார். நாம் என்ன செய்கிறோம் என்பதை கர்த்தர் பார்த்து கொண்டே இருக்கிறார். அவர் கண்களுக்கு மறைவானது ஒன்றுமில்லை. இறைமியா 16:17 பார்க்கிறோம். என் கண்கள் அவருடைய எல்லா வழிகளின் மேலும் நோக்கமாயிருக்கிறது, அவைகள் என் முகத்துக்கு முன்பாக மறைந்து இருக்கிறது இல்லை. அவர்களுடைய அக்கிரமம் என் கண்களுக்கு முன்பாக மறைவாய் இருக்கிறதும் இல்லை. நாம் செய்கிற நன்மை தீமைகள் கர்த்தருக்கு முன்பாக அவை எப்பொழுதும் வெளியரங்கமாயிருக்கிறது, அவை மறைவாயில்லை. நாம் கர்த்தருக்கு தெரியாமல் எந்த காரியத்தையும் செய்ய முடியாது என்பதில் நீங்கள் புத்தி உள்ளவர்களாக இருக்க வேண்டும். இல்லை, ஒரு காரியத்தை செய்ததுக்கப்புறம் தெரியாமல் செஞ்சிட்டேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் எக்ஸ்கியூஸ் கேட்குறவர்களாக இருக்கக்கூடாது. எது தவறு எது சரி என்பதை நீங்கள் அறிந்தவர்களாக இருக்க வேண்டும், புத்தி உள்ளவர்களாக இருக்க வேண்டும். எந்த ஒரு காரியத்தையும் புத்தி இல்லாமல் செய்துவிட்டு நீங்கள் கஷ்டப்படக்கூடாது என்ற நோக்கத்தோடு கூட நான் உங்களோடு பேசி கொண்டிருக்கிறேன். ஆம் தேவ பிள்ளைகளே, வேதம் சொல்கிறபடி அவர் நல்லோரையும் தீயோரையும் கர்த்தருடைய கண்கள் பார்த்து கொண்டே இருக்கிறது, வானத்தில் இருந்து பார்த்து கொண்டே இருக்கிறது. உமது அடியேன் இவ்விடத்திலே செய்யும் விண்ணப்பத்தை கேட்க என் நாமம் விளங்கும் என்று நீ சொன்ன ஸ்தலமாகிய இந்த ஆலயத்தின் மேல் உம்முடைய கண்கள் இரவும் பகலும் திறந்திருப்பதாக என்ற ஒரு விண்ணப்பத்தை இங்கே வைக்கிறதை பார்க்கிறோம். எஸ், தேவனுடைய கண்கள் நம் மீது நோக்கமாய் இருந்தால் மட்டுமே அவருடைய மகிமை விளங்கும், அவருடைய நாமம் விளங்கும் என்று வேதம் சொல்கிறது. அப்பொழுதுதான் நமக்கு ஆசீர்வாதம் வரும், நமக்கு சந்தோஷம் வரும். அவர் நம்மை பார்க்கவில்லை என்றால் நம் வாழ்க்கையில் நாம் கைவிடப்பட்டவர்களாய் இருப்போம் என்பதை உணர்ந்து கொள்ளுங்கள். கர்த்தர் என்னை பார்த்து கொண்டே இருக்கிறாரே, என்னை குற்றம் சொல்லிக்கொண்டே இருக்கிறாரே என்று நீங்கள் நினைக்காதபடிக்கு கர்த்தர் என்னை பார்த்து கொண்டிருப்பதனால் என் வாழ்க்கையில் சந்தோஷம், கர்த்தர் என்னை பார்த்து கொண்டிருப்பதனால் என் வாழ்க்கையில் நன்மை என்பதை நீங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். உம் அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான்
உயிர் வாழ்கின்றேன். யாரும் அறியாத என்னை நன்றாயறிந்து தேடி வந்த நல்ல நேசரே, தூக்கி எறியப்பட்ட என்னை வேண்டுமென்று சொல்லி சேர்த்து கொண்ட நல்ல நேசரே, ஒன்றும் இல்லாத என்னை காருண்யத்தாலே உயர்த்தி வைத்த நல்ல நேசரே, உம்மழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றே. எஸ், கர்த்தருடைய கண்கள் உங்களை பார்க்கும்போது ஒதுக்கப்பட்டு தூக்கி எறியப்பட்டு ஒன்றுமில்லாமல் இருந்த உங்களை கர்த்தர் உயர்த்துவார். ஏன்னால் அவர் பார்க்கிறவர் பார்த்து கொண்டே இருக்க மாட்டார், கண்டிப்பாக உங்கள் சூழ்நிலைகளை மாற்றுவார். கர்த்தர் உங்களை பார்க்கிறார் என்பதை நீங்கள் அறிந்து வைத்தவர்களாய் அந்த பயம் உள்ளவர்களாய் இருக்க வேண்டும். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதித்து நிறைவாய் வழி நடத்துவார். காட் பிளஸ் யூ.